கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ weight வருதுங்க. இது வந்து எலக்ட்ரிக் கிரேன். உள்ள போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இது. 10 கிலோனா அரை மணி நேரம், 20 கிலோனா முக்கால் மணி நேரம்ங்க நம்ம மெஷின்ல. ஓகே. சோ இவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும் சார் மெஷின். சவுண்ட் இருக்காது, வைப்ரேஷன் இருக்காது. பிகாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டும் பாத்தீங்கன்னா மெஷினிங் பண்ணி பண்றோம் இது. இது வந்து நம்ம அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா மலச்சிக்கல இந்த நம்ம டிசைன்ல ஆயில் வந்து தெளிஞ்சு வருங்க. மத்ததுல கஷ்டம் என்ன வரும், இன்னைக்கு ஆட்டுனா நீ சாயங்காலம் சேல்ஸ் பண்ணிடலாம். பிரதர் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கா இண்டஸ்ட்ரி வந்திருக்கோம். சோ இந்த இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா மரச்செக்கு வந்து முழுக்க முழுக்க பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. சோ அத பத்தி இந்த வீடியோ முழுக்க பாக்குறோம். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தியும் நம்ம லொகேஷன் எங்க இருக்கு கோயம்புத்தூர்ல அப்படின்றதே சொல்லுங்க. என்னோட பேர் பாத்தீங்கன்னா மாசிலன், ஸ்ரீ ரங்கா டெக்னாலஜி ஓனர். சோ நம்ம கம்பெனியோட லொகேஷன் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஊட்டி மெயின் ஒரு காரமடை லொகேட் ஆயிருக்கு. சோ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாத்தீங்கன்னா உடன் மிஷின், கோல் ப்ரஸ் ஆயில் எக்ஸ்ட்ராக்டிங் மிஷினரி மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். சோ பாஸ்ட் 8 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ அப்பா காலத்து ஸ்டார்ட் பண்ண மிஷின் வந்து செமி ஆட்டோமேட்டிக் மாடல். இப்போ அதுல இருந்து அட்வான்ஸா பண்ண மாடல் தான் கெபாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாகமரத்துக்கு தன்மை இருக்குங்க. நம்ம பெரிய பெரிய லாரி பாடிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மெயினா யூஸ் பண்றது வாகமரம் தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு லோட் கெபாசிட்டி இருக்குங்க இந்த மரத்துக்கு. சரி, மெடிக்கல் கண்டர் நிறைய இருக்குங்க. பட் மெயின் ரீசன் வந்து பிளெக்சிபிளான மரம், சீக்கிரம் உடையாதுங்க மரம், இந்த லோடுக்கு எல்லாம் தாங்கும் நல்லா. ஓகே, இவங்க மரச்சுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமா இருக்கு. கண்டிப்பா இதனுடைய எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, என்னென்ன மாதிரி வித்தியாசம் எல்லாம் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப லேடிஸ் ஜென்ஸ் ஆகட்டும், இது கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ வெயிட் வருதுங்க. உலக ஒரு 25 கிலோ வெயிட். நம்ம அந்த மேலக்க ஸ்டீல் கேப் வந்து 25 கிலோ வெயிட்ங்க. சரி, சோ நம்ம கையில தூக்கிக்கு ஒரு டைம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க கஸ்டமர். சோ இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்போட வந்து பாத்தீங்கன்னா போல்டர் அரெஸ்ட் பண்ணிட்டோங்க. சோ சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்குங்க. சோ இந்த அப் டவுன் ரொம்ப சிம்பிளா இருக்குங்க. இது வந்து எலக்ட்ரிக் கிரேன். சோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப லிஃப்ட் பண்ணி உள்ள போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். சரி, சோ ஆபரேட் பண்றவங்க வந்து ரொம்ப ஈஸியா ஆபரேட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து டிசைன் பண்ணிருக்கோங்க. ஸோ மெயின் வந்து லேடிஸ்னால அந்த வெயிட் லிஃப்ட் பண்ணி உள்ள போறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம். எனக்கு கிட்ட ஒரு 5 அடிக்கு நம்ம வந்து உலக்கி தூக்கி உள்ள போடணும். கண்டிப்பா ஒரு 2 பேர் இருந்தா தான் நம்ம வந்து இந்த லிஃப்ட் பண்ணி உள்ள போறதுக்கு வந்து தேவைப்படும். இப்போ சின்ன ஒரு செட்டப், ஒரு 10க்கு 10 ஒரு கடையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு 2 பேர் 3 பேர் நம்ம வந்து வேலைக்கு ஆள் போட முடியாது, ஒரே ஆள் தான் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஏரியா கூட பாத்தீங்கன்னா மிஷினை வந்து ஈஸியாக ஆபரேட் பண்றதுக்காக இந்த கிரேன் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கிரேன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஒரு 10 அடி கிட்ட இருக்கு. ஆமா, அதனால இவ்வளோ ஹைட் வச்சிருக்கீங்க சார். ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இந்த உலகையை ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணணுங்க. உங்களுக்கு வேணா காமிக்கிறேன். ஸோ எல்லா பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா 10 அடி பில்டிங் ஹைட் இருக்குங்க. நம்மளுக்கு வந்து 9.5 அடிங்க. கிரெயினோட ஹைட் டோட்டல் ஹைட் வந்து 9.5 அடிங்க. இப்போ வந்து நார்மலாக இது லிஃப்ட் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா உலக்கு வந்து வெளியே வருங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ 9 அடி வச்சாதான் நம்ம உலக்கையை ஈஸியாக வெளியே எடுக்க முடியும். சரி, நம்ம ஹைட் கம்மி பண்ணிட்டோம்னா உலக்க வந்து வெளியே வராதுங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 9 அடி ஹைட் வச்சனால தான் உலக்கை ஈஸியாக நம்ம வெளியே எடுக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோங்க. ஓகே, இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா உலக்கை வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணணும்? இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்டோட பார்த்தீங்கன்னா இந்த உலக்கையை நம்ம கனெக்ட் பண்ணணும். சரி, ஸோ நம்ம சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம ஜஸ்ட் இதை வந்து ஹோல் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டுங்க. ஸோ இந்த பின் மூலியமாக தான் இந்த சாஃப்டையும் உலக்கையும் கனெக்ட் பண்ணுறதுங்க. சரிங்க, ஸோ கனெக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ரிங் டைட் பண்ணிட்டு நம்ம ரா மெட்டல் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிரைண்ட் ஆயிரும். ஓகே, மரச்சேக்கை பொறுத்த வரைக்கும் உலக்கை வந்து தேய்மானம் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு டைம் இயர்லி ஒன்ஸ்? நம்ம வந்து கான்செப்ட் என்ன கேட்டீங்கன்னா ஒரு 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 நாளைக்கு 8 மணி நேரம் ஓட்டினாங்கன்னா ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக அந்த உலக்கையோட டயாமீட்டர் கம்மியாயிருங்க, சைஸ் சின்னதாயிரும். ஸோ இப்போ அந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக்கையை வந்து புது உலக்கையை நான் மாற்றி கொடுத்தேன், அதுக்கிட்டே ஸ்பேர் கிடைக்கும். அது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஓட்டினா தான் 1 இயரில் மாற்ற முடியும் சார். இப்போ உலக்கை சொல்லியிருந்தீங்க, உரல் வந்து தேய்மானம் எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் மாற்ற வேண்டியது சார்? உரல் பார்த்தீங்கன்னா சார் நல்லா சேகான மரங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 வருஷம் பழமையான மரத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உரலுக்கு யூஸ் பண்றோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து சீட்டிங் மட்டும் தான் உலக்கைய உட்காருங்க, அடிக்கிறது ஃபுல்லா பாத்தீங்கன்னா மேலதான். சரி, அந்த உள்ள இருக்க டயாமீட்டர் வந்து கொஞ்சம் பெருசாகும் கண்டிப்பா. உலக உரலோட டயாமீட்டர் வந்து இதோட டயாமீட்டர் வந்து அளவு வந்து கொஞ்சம்
பெருசு ஆகுங்க. அதுக்கேற்ற மாதிரி உலக்கையை பெருசு பண்ணிக்கலாம், உடல் மாற்ற வேண்டியது இல்லைங்க. கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம டைரெக்டாக வந்து வேர்க்கடலை போட்டு எப்படி அடுத்தது நம்ம பார்க்கலாமா? ஆமாம், அது நம்ம ட்ரையல் லைவாக பார்த்துடலாங்க சார். இப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் போட்டு நம்ம ட்ரையல் ஆரம்பிச்சிடலாங்க. ஓகே, இதில் வந்து என்னென்ன அரைக்க முடியுங்க சார்? கடலை, எள்ளு, தேங்காய் மூணுமே நம்ம மிஷின் ஆட்டிக்கலாம். மோஸ்ட்லி சவுத் இந்தியாவில் எல்லாருமே அதான் பண்ணுறோம். அதிகபட்சம் கடலை எண்ணெய் தான் ஆட்டுறோம். கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் அதான் அதிகபட்சமாக சேல்ஸ் ஆகிறதுவோம். நல்லெண்ணா நம்ம லிமிட்டடாக பண்ணுவோம், ஏன்னா அது அதிகமாக வாங்க மாட்டாங்க. ஸோ மூணுமே பண்ணிக்கலாங்க, நம்ம மிஷினில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரிங்க, இப்போ கடலை போட்டு நம்ம ட்ரை பண்ணிடலாமா? ஆமாம், ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சுங்க, இப்போ கடலை போட்டு ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ப்ரோ, இது எத்தனை கிலோ பயிர் போட்டிருக்கீங்க இப்போ? 18 கிலோ. 18 கிலோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18 கிலோ போட்டிருக்கோங்க கடலை. சரி, இப்போ நம்ம அப்படியே லைவாக உங்களுக்கு வந்து கிரைண்ட் பண்ணுற ஆரம்பிச்சுக்கலாங்க. மிஷின் வந்து அப்படியே லைவாக நீங்கள் எண்ணெய் ஆடுறதை பார்க்கலாம். ஸோ மிஷினோட நாய்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு அதிகமாக சவுண்டு வைப்ரேஷன் எதுவுமே இருக்காதுங்க. நம்ம ஏன் தண்ணி தெளிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, தண்ணி தெளிக்காமல் கடலை ஆட்டினோம்னா கடலை பொடியாயிருங்க, கடலை பவுடர் ஆயிரும். கடலை பவுடர் வந்து புண்ணாக் குடிக்கிறதுக்கு தண்ணி தெளிக்கணுங்க. பாரம்பரியமே பண்ணுற மெத்தடு, நம்ம மரச்சக்காகட்டும் இரும்புச்சக்காகட்டும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கடலை போட்டு தண்ணி தெளிச்சா மட்டும்தான் புண்ணாக் குடிக்கும். புண்ணாக் குடிக்காம நம்ம தண்ணி தெளிக்காமல் ஆட்டோம்னா கடலை பொடியாயிருங்க, பவுடராகவே இருக்கும், புண்ணாக் குடிக்காதுங்க, எண்ணெய் வராது. நீங்கள் பார்க்கலாம், ஆளே தேவையில்லைங்க. ஒரு முக்கால் மணி நேரம் இதே மாதிரி ஓடிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு ரன் பண்ணி, எல்லா கடலையும் வந்து உடஞ்சிருக்குது. அடிக்க ஆரம்பிச்சிருங்க, அதுக்கு மேலே அப்படியே புண்ணாக் குடிக்க ஆரம்பிச்சிருங்க. புண்ணாக் குடிச்சு அதுலேருந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிருங்க. சரி, இப்போ கிரைண்டிங் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் சார் மிஷினு, சவுண்ட் இருக்காது, வைப்ரேஷன் இருக்காது. பிகாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டும் பார்த்தீங்கன்னா மிஷினிங் பண்ணி பண்ணுறோம் சார். இப்போ நீங்கள் கூட ரோலர்னு கூட பார்க்கல, ரெண்டுமே டபுள் ரோலர் பேரிங்க. கீழே மேலேயும் ரெண்டுமே ரோலர் கொடுத்துருக்கோம் சப்போர்ட்டுக்கு. இப்போ இந்த ஒரு ரைஃபுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரோலர் கொடுத்துருக்காரு. டாப்புக்கும் ரெண்டு பக்கமே பேரிங் இருக்குதுல்ல. சரி, ஸோ உங்களுக்கு நல்லா சப்போர்ட், நல்லா ஹெவியாகவே இருக்குங்க. எவ்வளோ லோடு கொடுத்தாலும் மிஷின் வந்து வைப்ரேஷன் எதுவுமே வராங்க, சவுண்ட் எதுவுமே இருக்காது. இன்னொன்று அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பெல் ட்ரைவுங்க நம்மளது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழே இங்கே ஒரு பெல் ட்ரைவு, பின்னாடி ஒரு பெல் ட்ரைவு. சரி, கீழே மட்டும்தான் கீர் யூஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இதனால என்ன அட்வான்டேஜ்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் ரெடியூஸ் பண்ணுறாங்க. மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 1440 ரொட்டேஷன் சுற்றுங்க. சரி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஆர்பிஎம் ரெடியூஸ் பண்ணுறோங்க. இப்போ அந்த புள்ளியோட ஸ்பீடை பொறுத்து ஆர்பிஎம் கம்மியாகுங்க. ஓகே, ஒவ்வொரு ஸ்டெப்பாக ரெடியூஸ் பண்ணி கடைசியாக இந்த உரல் சுற்ற ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு 14 சுற்றுங்க. ஒரு நிமிஷத்துக்கே பார்த்தீங்கன்னா உரல் சுற்றுறது வந்து ஒரு நிமிஷத்துக்கு 14 சுற்ற சுற்றுங்க. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடியூஸ் பண்ணுறதுனா மோட்டருக்கும் லோடு கம்மிங்க. இப்போ கீர் பாக்ஸ் கேட்டீங்க, ஒரு மோட்டருக்கும் ஒரு கீர் பாக்ஸ் இருக்கும், டைரக்டாக லோடு வரும். 5 HP மோட்டர் போட்டது இந்த லோடு இழுக்குங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து லோடு ஜாஸ்தியாக இருக்குது, டைரக்ட் லோடு. இப்போ நம்ம இந்த மிஷின் ரன் பண்ண பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடியூஸ் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த லோடு கம்மிங்க. 3 HP மோட்டர்லேயே ரன் பண்ணிக்கலாம். அப்புறம் பொதுவாக வந்து மரச்செக்கு எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எதனால வந்து இரும்பு செக்கில் ஆட்டின எண்ணெயை விட மரச்செக்கு பெஸ்ட்னு சொல்கிறாங்க, என்ன காரணங்க சார்? மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு செக்கில் ஆட்டும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஆர்பிஎம் ஜாஸ்திங்க. ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷனே ஜாஸ்தி, ஸ்பீடாக சுற்றும், சீக்கிரம் எண்ணெய் வந்து இறங்கிடுங்க. அது மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹீட்டு தான், அது உரல் ஹீட்டாக சீக்கிரம் எண்ணெய் இறங்கிடும். ஓகே, அந்த ஹீட்டுனா என்னென்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஆயிலோட டென்சிட்டி கம்மியாயிரும், அது ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே இழந்துருங்க. இப்போ நம்ம ஒரு டைம் இந்த மரச்செக்கு எண்ணெய் எடுத்து நம்ம வந்து அடுப்பில் யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு அந்த குவாலிட்டி இருக்குமோ அந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு செக்கில் இருக்குங்க. அது ஒரு டைம் பாயில் பண்ண மாதிரி ஆயிரும், ஒரு டைம் யூஸ் பண்ண ஆயில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அது டென்சிட்டி கம்மியாயிரும், அதோட டேஸ்ட் ஒரிஜினாலிட்டி அப்படியே போயிருங்க. ஓகே, இதனால டென்சிட்டி எவ்வளோ இருக்கும்? டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சார் அதோட ஒரிஜினல் டென்சிட்டி எப்படி அதோட கெட்டித்தன்மை அப்படியே இருக்கும் சார், அதோட சீக்கிரம் தண்ணி மாதிரி ஆயிராது. ஒரு டைம் பாயில் ஆயிடுச்சுன்னா தண்ணி மாதிரி ஆயிரும் ஆயில், அது ஒரிஜினாலிட்டி, அந்த ஸ்மெல்லு, டேஸ்ட், கலர் எல்லாமே ஒரிஜினாலிட்டி மரச்சில் கிடைக்குங்க. ஓகே, இரும்பு செக்கில் பார்த்தீங்கன்னா என்ன வந்து சூடாயிடும் சொல்றீங்க? ஆமாம், இதில் வந்து எந்த அளவுக்கு ஆகும் சார்? இது வந்து ரூம் டெம்பரேச்சர் சார், நம்ம நார்மலாக எவ்வளோ ஒரு 35 degrees ரூம் டெம்பரேச்சர் என்ன இருக்குதோ அதே டெம்பரேச்சர் தான் நீங்க நான் ஆயில் எடுக்கும் போது காமிக்கிறேன், நீங்க லைவா ஃபீல் பண்ணி பார்க்கலாம் நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சர். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இது ரெண்டுமே மரங்க. சரி, இரும்பு யூஸ் பண்ண போது வருஷம் வருஷம் உங்களுக்கு சூடு ஃபிக்ஸனால சூடாகும். கண்டிப்பா இப்ப ரெண்டுமே பாத்தீங்கன்னா மரமா இருக்கனால ஓட ஓட பாத்தீங்கன்னா சூடு ஃபிக்ஸனை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாது, ஏன்னா மரத்தினால. இப்ப அதனால ஆயில டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியும் சார். சரி சார், இப்போ நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். இப்போ கடலையை போட்டோம், நல்லா அரைச்சி பவுடராகி தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புண்ணாக் குடிச்சிருச்சு. இப்போ அந்த புண்ணாக்குலேருந்து என்ன வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்க்கலாம் நீங்கள் லைவாகவே. ஸோ உங்களுக்கு இல்லை தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அரைச்சி இப்போ அந்த புண்ணாக்குலேருந்து ஆயில் வர ஸ்டார்ட் ஆகுதுங்க. நம்ம ஒரு லேபரே வேண்டியது இல்லைங்க. இப்போ ரெண்டு மிஷின் போட்டால் கூட ஒரு ஆள் பார்த்துக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம் மிஷினை. இப்போ அது போட்டுவிட்டு அது பாட்டுக்கு கிரைண்டர் மாதிரிங்க, எப்படி நம்ம ஆவாட்டுதோ அதே மாதிரி நம்ம போட்டுவிட்டோம் அது பாட்டுக்கு கிரைண்டர் எண்ணெய் ஆட்டிக்கோங்க மரச்சுக்கு. சரிங்க, இப்போ நீங்கள் லைவாக உள்ளே பார்க்கலாம் ஆயில் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
மற்ற மிஷினுக்கு நம்ம மிஷின் மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சார் மெயின்டெனன்ஸ் சார். ஸோ நம்ம மிஷின் நீங்களே பார்க்கலாம், எல்லாமே விசிபிளாக தான் கொடுத்துருக்கோம். சரி, ஸோ லோக்கல் பைக் மெக்கானிக் யாராச்சும் இருந்தால் கூட கூப்பிட்டு சர்வீஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா கிரீசிங் பண்ணுறதாகட்டும், பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகட்டும், யார் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஓனருக்கே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துறோம். நம்ம மிஷின் டெலிவரி பண்ண போதே நம்ம வந்து எப்படி பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துட்றோம். எப்படி நம்ம பெல்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, எப்படி நம்ம கிரீசிங் பண்ணுறது, எப்படி மிஷின் மெயின்டைன் பண்ணுறது, எல்லாமே நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஸோ அது மட்டும் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம மிஷின் சர்வீஸ் பண்ணிட்டா போதுங்க, நான் லைஃப் லாங் நல்லா ஓடுங்க. ஏன்னா மெயின் ஷாஃப்ட்லேருந்து நீங்கள் மெயின் ஷாஃப்ட் நீங்கள் வீடியோ எடுத்துருப்பீங்க. ஸோ டயாமீட்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா 80 ஷாஃப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஷாஃப்ட் யூஸ் பண்ணுறோம். அதை விட பார்த்தீங்கன்னா ஒரு 30 நம்ம ஜாஸ்தியாக ஹெவியாகவே பண்ணி கொடுக்கும். எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டும் ஹெவியாக பண்ணி கொடுக்க காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்ட் மிஷின் நல்லா ஓடணும். ஸோ லைஃப் லாங் பிரச்சனைலாம் ஓடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மிஷின் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் லைவாக பார்க்கலாம், நம்ம போட ரா மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அரைச்சி புண்ணாக்க ஆயிடுச்சுங்க. இப்போ ஆயில் நல்லா தெளிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் உள்ளேயே நீங்கள் லைவாக பார்க்கலாம், ஆயில் ஃபுல்லாக நல்லா தெளிஞ்சிருச்சுங்க. புண்ணாக்கு நல்லா பிரிஞ்சிருச்சு, ஆயில் நல்லா தெளிஞ்சிருச்சுங்க. இப்போ ஆயில் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுத்தமான கடலை நீங்கள். ஸோ நீங்கள் ஆயிலோட டெம்பரேச்சர் நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கலாம். நார்மல் ரூம் டெம்பரேச்சருங்க, என்ன சூடே இருக்காது. இப்போ இரும்பு செக்கில் பார்த்தீங்கன்னா ஆவி பறக்குங்க, அந்த அளவுக்கு சூடு இருக்கும். சரி, இப்போ நம்ம மரச்சு காட்டினா என்ன பார்த்தீங்கன்னா இதமான சூடுங்க. நம்ம ரூம் டெம்பரேச்சர் என்ன இருக்கோ அந்த அளவுக்கு ஆயில் டெம்பரேச்சர் இருக்கும். இப்போ நீங்களே பார்க்கலாம் தெளிஞ்சு வரும் ஆயில். இப்போ மற்ற செக்கில் ஆட்டும் போது பார்த்தீங்கன்னா கசரோட கலந்து வரும். இப்போ நீங்கள் இது பாட்டில் பண்ணி வித்தரலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக வருதுங்க ஆயில். நீங்கள் லைவாக பார்க்கலாம் நம்ம ஆட்டின எண்ணெய் வந்து எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. ஸோ இப்போ ஆட்டின எண்ணெய் தான் இதை பார்த்தீங்கன்னா பேக்கெட் பண்ணி ஆயில் சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு தெளிவாக வந்திருக்கேன் ஆயில். மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நல்லா ஆட்டி தெளிஞ்சு விட்டதுக்கப்புறம் தான் ஆயில் வெளியே எடுக்கிறோம். ஸோ நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ கிளியராக இருக்குது ஆயில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 கிலோக்கு 4 கிலோ ஆயிலுங்க. இப்போ 18 கிலோ போட்டிருக்கோம். நேர்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7-7.5 லிட்டர் வரைக்கும் ஆயில் கிடைக்குங்க ஒரு பேட்ச்சுக்கு. இப்போ நம்ம கடலை போட்டு அரைச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சுங்க. கீழே நீங்கள் பார்க்கலாம் ஆயில் ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு போட்டு தான் மேலே இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம புண்ணாக்கு இந்த மிஷின் வந்து க்ளீன் பண்ணுறதை உங்களுக்கு லைவாக காமிச்சிடலாங்க. ஸோ மேலக்க புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கையில் அழகாக எடுத்துடலாங்க. சரிங்க, அடியலக்க புண்ணாக்கு மட்டும் தான் கடப்பை வச்சு தோண்டுவோம். ஸோ நீங்கள் ஓட ஓடவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டா நம்ம ஓட ஓட எடுத்துக்கலாங்க. இல்லை புதுசு ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஸ்டாப் பண்ண எடுக்கிறதா கொஞ்சம் பெரிய நல்லதாக இருக்குங்க, சேஃப்டியாக இருக்கும். மேலக்க புண்ணாக்கு ஃபுல்லாக எடுத்தாச்சுங்க. இப்போ அடி புண்ணாக்கு தோண்டி எடுக்கணுங்க. இந்த கடப்பாறை வந்து மிஷின் கூடயே வந்துருங்க. ஜஸ்ட் நம்ம வந்து இந்த கேப் இருக்கு பாருங்க, மரத்துக்கும் புண்ணாக்கு நடுவில் இந்த கேப்புக்கு நடுவில் புண்ணை உழை கடப்பாறையை விட்டு லைட்டாக நிமினீங்கன்னா போது ஈஸியாக எடுத்துக்கலாங்க புண்ணாக்கு. இப்போ நீங்கள் லைவாக உள்ளே பார்க்கலாம், புண்ணாக்கு ஃபுல்லாக எடுத்தாச்சுங்க. இப்போ அடுத்த பேட்ச் நம்ம கல்லை ஆட்டுறமா இருந்தோம்னா உலக எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. ஸ்பிங் எதாவது யூஸ் பண்ணாமல் அப்படியே அடுத்து 20 கிலோ போட்டு ஆட்டிக்கலாங்க. சரிங்க. ஸோ இதோ 5 நிமிஷம் ஒரு வேலை, அந்த புண்ணாக்கு கொண்டது மட்டும் தான் 5 நிமிஷம் வேலைங்க. அது மட்டும் தான் லேபர் ஒர்க் மிஷின்லேயே. ஓகே, இப்போ நம்ம ட்ரையல் முடிச்சாச்சுங்க. இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் லைவாக நம்ம ஆயிலுங்க, இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40% ஆயில் அவுட்புட் எடுத்திருக்கோம். புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அதில் என்ன மிச்சமோ அது ஃபுல்லாக புண்ணாக்கு வெயிட் வந்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் மரச்சுக்கு மிஷின் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டி டைப் மாடலுங்க. ஸோ இப்போ நான் ரெடியாக நான் லேட்டஸ்ட்டு ரெடி பண்ண மிஷினு. ஸோ இப்போ ரெடி இதில் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா போட்ட உடனே 2 நிமிஷத்தில் ஆயில் ஸ்டார்ட் ஆயிருங்க. இப்போ அந்த மிஷின் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம கடலை போட்டு ஆட்டி எண்ணெய் எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆகும். அந்த ஹாஃப் அன் அவர் டைமுக்குள்ளேயே ஒரு பேட்சே போட்டு எடுத்துடலாங்க, அந்த அளவுக்கு நான் வந்து ஒரு லேட்டஸ்ட் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா நம்ம அரைக்கிற பகுதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மரத்தில் பண்ணியிருக்கோங்க. இப்போ உலக்கையும் பார்த்தீங்கன்னா மரத்தில் பண்ணியிருக்கோங்க. சரி, என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உலக்க உட்கார ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இரும்பு இருக்குங்க. அந்த இரும்பு கீழே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அது வழியே நீங்கள் ஒரு சுட்டு என்ன வந்தாலும் கீழே டேரெக்டாக இறங்கிடுங்க. சீக்கிரம் இறங்கி சீக்கிரம் புண்ணாக்காரனால தான் அரை மணி நேரத்தில் ஒரு பேட்ச் ஆட்டி எடுக்க முடியுதுங்க இந்த மிஷினில். ஸோ நீங்கள் லைவாக உள்ளே பார்க்கலாம், அரைக்கிற பகுதி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மரத்தில் தான் இருக்கும். உரலும் மரம், உலக்கையும் மரம். ஸோ நம்ம கீழே அந்த எண்ணெய் வடிகிற ஏரியா மட்டும்தான் இரும்பில் இருக்கும். நீங்கள் கீழேயும் பார்க்கலாம். ஸோ இந்த ஹோல்ஸ் வழியாக ஆயில் வெளியே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குங்க.
இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அந்த வீடியோஸோட லிங்க்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் லைவாக வந்து இதில் ஆயில் வந்துட்டே இருக்குங்க இந்த மிஷினோட மெத்தடில். நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து ஒரு ஆயில் மட்டும் அனுப்புங்க, ரெண்டு மிஷினோட வீடியோஸும் ஷேர் பண்ணிக்கலாம். பிரதர், இவ்வளோ நேரம் வந்து ஒரு புதுமையான ஒரு மரச்செக்கு பார்த்துருந்தோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோட்டரி டைப்லேயும் வந்து ஒரு மரச்செக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரெண்டு விதமான மரச்செக்கு ரோட்டரி வந்து பார்த்துருந்தோம். கண்டிப்பாக. ஸோ உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ புதுசாக வந்து தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாடலும் சரியா, நீங்கள் இன்னொரு மாடலும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். நன்றி. ஸோ கண்டிப்பாங்க, இப்போ நீங்கள் ஃபுல்லாக லைவ் பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்டார்டிங் கடலை போட்டிலேருந்து ஆயில் எடுத்து வைக்க நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, அந்த முன்னாடி நம்ம லேட்டஸ்ட்டாக பண்ண டிசைனையும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இதில் சொல்லாத ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரைசிங்க. ஸோ ப்ரைசிங் பற்றி ஏன் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா மாதம் மாதம் நம்ம ராமிலோ காஸ்ட் மாறும். ஸோ நம்ம ஒவ்வொரு மாதம் ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் ப்ரைசிங் மட்டும் தேவைப்படுறவங்க என்னோட டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, டைரக்டாக கால் பண்ணுங்கள், எந்த டைம் வேணாலும் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் சார். ஓகே, நன்றி.